தினம் ஒரு நற்செய்தி. பயப்படாதிருங்கள். எரேமியாஸ் ஆகமம் 46:28. நம் ஊழியனாகிய யாக்கோபே அஞ்சாதே என்கிறார் ஆண்டவர், ஏனெனில் நாம் உன்னோடு இருக்கிறோம். ஒரு ராஜா தன் பரிவாரங்களுடன் கடலில் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தார். அவரோடு வந்தவர்களில் ஒருவருக்கு கடலில் பயணம் செய்த அனுபவம் கிடையாது. கப்பலில் ஏறினதிலிருந்து ஐயோ எனக்கு பயமாக இருக்கிறது என்று புலம்ப ஆரம்பித்தான். எல்லாரும் வந்து அவனிடம், பயப்படாதே, நாங்கள் எல்லாரும் உன்கூடத்தான் இருக்கிறோம் என்று சொன்னாலும் கேட்கவே இல்லை. அதனால் ராஜா திரும்பவும் கப்பலை திருப்பி கரைக்கு கொண்டு சேர்த்து அவனை இறக்கி விட வேண்டுமென்று தீர்மானித்த நிலையில் அவரோடு இருந்த அமைச்சர் ஒருவர், என்னிடம் விடுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று ராஜாவிடம் அனுமதி வாங்கி கொண்டு அந்த மனிதனை கடலில் தூக்கி எறியுங்கள் என்று கட்டளையிட்டார். உடனே கூட இருந்தவர்கள், அப்பா பிரச்சனை ஒழிந்தது என்று அவனை கடலில் தூக்கி எறிந்தார்கள். அவன் குய்யோ முறையோ என்று கத்திக்கொண்டு கடலில் விழுந்து அதன் உப்பு தண்ணீரை குடித்து கடலின் மேல் மட்டத்தில் வந்து அதிகமாய் சத்தமிட்டு உதவி கேட்க ஆரம்பித்தான். அவன் அப்படி 3rd முறை மேலே வந்தபோது அந்த அமைச்சர் அவனை மேலே தூக்குங்கள் என்றார். அப்படி அவனை மேலே தூக்கி வந்தபோது அதற்கு மேல் அவன் புலம்பவில்லை. திரும்பி நாட்டுக்கு வரும் வரை அவன் அமைதியாக இருந்தான். கரைக்கு திரும்பிய போது ராஜா அமைச்சரிடம், உனக்கு எப்படி தெரியும் அவன் மீண்டும் புலம்ப மாட்டான் என்று கேட்டார். அப்போது அமைச்சர் சொன்னார், என்னுடைய திருமண வாழ்க்கையிலிருந்துதான் நான் கற்றுக்கொண்ட பாடம் அது. எனக்கு திருமணமான போது எங்கே என் மனைவி என்னை விட்டு போய்விடுவாளோ என்று காரணமே இல்லாமல் புலம்பி அழுது கொண்டு இருந்தேன். அதை கண்ட என் மனைவி உண்மையாகவே என்னை விட்டு போய்விட்டாள். நான் திரும்ப அப்படி அழுது கொண்டு இருக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்த பின்பே அவள் என்னிடம் திரும்ப வந்தாள். அதை போல இந்த மனிதனும் கடலில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் அதன் உப்பு நீரை குடிக்காமல் சும்மாவே புலம்பிக் கொண்டிருந்தான். அவனை தூக்கி எறிந்தவுடன் உண்மையான அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பின் அவனுக்கு புரிந்தது கடலின் அனுபவம் எப்படி இருக்கும் என்று. அதனால்தான் நான் அவனை தூக்கி போட்டு திரும்ப எடுக்க சொன்னேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நாமும் கூட எத்தனையோ காரியங்களில் தேவையற்ற விதத்தில் பயந்து புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். வேதத்தில் தேவன் பயப்படாதே என்று ஒவ்வொரு நாளுக்கு ஒன்றாக 365 முறை எழுதி வைத்திருந்தாலும் நாம் பயப்படுவதை விட்டுவிடுவதில்லை. சிலருக்கு அவர்களையும் மீறி தங்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதிகமாய் பயப்படும் போது யோபு சொன்னது போல, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என நாம் அஞ்சினது நமக்கு நேரிடலாம். ஆனால் கர்த்தர் மேல் நம் பாரத்தை வைத்து விடும்போது அவர் நம்முடைய எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் பொறுப்பெடுத்து கொள்வார். நாம நம் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. தேவன் மேல் அவற்றை வைத்து ஜெபிக்கும்போது
நிச்சயமாகவே எல்லாவற்றிற்கும் நல்லதான முடிவு உண்டு என்பதை நாம் உணர முடியும். சிலர் பயத்தின் காரணமாக தாங்களாகவே தங்களுக்கு வியாதியையும் பலவீனங்களையும் உண்டு பண்ணி கொள்கிறார்கள். அவர்களுக்கு வியாதி என்று ஒன்றுமே இருக்காது. ஆனால் பயத்து நிமித்தம் தங்களுக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்கிறது என்று நினைத்து கொண்டு தங்களையே சோர்வுக்குள்ளும் பலவீனத்திற்குள்ளும் வைத்து பாதிக்கப்படுகிறார்கள். இது பிசாசின் காரியமே ஒழிய வேறு ஒன்றுமில்லை. பயத்தை கொண்டு வருபவனே பிசாசுதான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது அவன் தன்னுடைய பயத்தை தன்னோடு எடுத்துக்கொண்டு ஓடி போய்விடுவான். பயம் இருக்கும்போது அங்கு விசுவாசம் குறைய ஆரம்பிக்கிறது. கர்த்தர் மேலும் அவருடைய கிருபைகளின் மேலும் விசுவாசம் குறைய குறைய பயம் இருதயத்தை முழுவதுமாய் நிறைக்க நிறைக்க அவிசுவாச வார்த்தைகளும் அவிசுவாசமான செயல்களும் நம் வாழ்வில் வர ஆரம்பிக்கின்றன. அது முழுவதுமாய் நம் வாழ்வை ஆக்கிரமிக்கும் போது உடல் பலவீனங்களும் தேவையற்ற காரியங்களும் நம் வாழ்வை தாக்க ஆரம்பிக்கின்றன. பெரியமானவர்களே, பயத்திற்கு ஒருபோதும் இடம் கொடாதிருப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் இருந்தால் பயம் நம்மை அணுகாது. அந்த ஆழமான விசுவாசம் நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியம். என்ன நேர்ந்தாலும் தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் தம்முடைய கரத்தில் வைத்துள்ளதால் என் தேவைகளையும் என் சூழ்நிலைகளையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை நம் வாழ்வில் இருக்கும்போது பயம் நம்மை அணுகாது. பயத்தை புறம்பே தள்ளுவோம். கர்த்தர் மேல் விசுவாசம் வைப்போம். கர்த்தர் நம்மை காத்து கொள்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வரும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் எந்த விஷயத்திலும் பயப்படாதபடி எங்கள் நம்பிக்கையை எப்போதும் உம்பேரில் வைத்து உமக்குள்ளே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்தரலும். எங்களுக்கு பயத்தை கொண்டு வந்து எங்களை அவிசுவாசத்தில் தள்ளுகிற சத்துருவின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தால் மேற்கொள்ளுகிறோம். எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே, உமக்கே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.